உங்களுக்கு யாரை பிடிக்கும், எந்த நடிகரை பிடிக்கும்னு உங்களோட பர்சனல் சாய்ஸ்லாம் இருக்கு இல்லையா. இதை வந்து பப்ளிக் ஃபோரம்ல சொல்றது வந்து பிளஸ் நினைக்கிறீங்க, அதுல என்ன மைனஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 1.5 கோடி பேர் அஜித் சாரோட ஃபேன் இருக்காங்க. 1.5 கோடி பேர்ல யூ ஓன் பிலீவ் 10,000 பீப்புள்ஸ் கிட்ட பெரிய விஷயம். பல டைரக்டர்ஸ் வந்து ரிவ்யூஸோட உட்காந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பார்ப்பாங்க. அப்போ செல்வராகவன் சாரை போய் பார்க்குறேன். அந்த கும்பலில் வரிசையாக நிற்பாங்களே அந்த ஒரு கேரக்டர், தே கேவ் மீ 2,000 ருபீஸ் அஸ் அட்வான்ஸ். ஸோ அதை வாங்கிட்டு அப்பா வீட்டுக்கு போனேன். ஒரு படத்துல போடணும்னா இட் இஸ் அ பிக் டாக். ஆனா இப்போ வந்து சோஷியல் மீடியால பூர்ணா நீங்க வந்து இப்போ பிசாஸ் 2 பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆனா ஆண்ட்ரியா வந்து அந்த மூவில வந்து சம் சீன்ஸ் நியூடா நடிக்கிறதா அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து ஃபாரின் இன்டர்நேஷனல் மூவிஸ்ல இது அக்செப்டபிள், தமிழ் ஆடியன்ஸுக்கு இதை ஏத்துப்பாங்க நினைக்கிறீங்களா? ஹாய் சார். ஹாய், வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ விசித்திரன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விசித்திரமான ஆக்சிடென்ட் நடக்குதுன்றது தான் தெரியுது. ஸோ அஃப்கோர்ஸ் இது படம் நிறைய ஸோ அப்படின்னும் போது இப்போ உங்கள் லைஃப்பில் விசித்திரமாக நடந்த ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த இந்த சினிமா கேரியரில்? நான் உள்ளே வந்ததே எனக்கு விசித்திரமான விஷயமாக தானே பலசார பண்ணுறேன். ஆக்சுவலாக நீங்கள் புதுப்பேட்டையில் எதுவும் சீனை ஆமாம் ஆமாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன ஒரு அப்போ 18 இயர்ஸ் இருக்குமா 19 இயர்ஸ் இருக்கும் எனக்கு, ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் 17 இயர்ஸ் தான் இருக்கும். அப்போது செல்வராகவன் சாரை போய் பார்க்குறேன். அந்த கும்பலில் வரிசையாக நிற்பாங்களே அந்த ஒரு கேரக்டர், தே கேவ் மீ 2,000 ருபீஸ் அஸ் அட்வான்ஸ். ஸோ அதை வாங்கிட்டு அப்பா வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன, அப்பா வேணால் வெறி குட்டுறா ரொம்ப இதாக நல்லா இதாக வெறி குட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சங்கிலி முருகன் சாரை விட்டுட்டு கேட்க சொன்னாங்க. கேட்டால் அண்ணே இல்லைண்ணே எல்லாம் அந்த அடியாளுங்க இதில் பசங்களை ஒரு ஆளை போட்டிருக்காங்கண்ணே அப்படி அப்படிஞ்சோடனே எங்கள் அப்பா வந்து அதே எதுக்குற தேவையில்லடா வேலையை பாடுறான்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் நான் போனேன் கேட்டேன், அதில் அந்த மச்சான் கேரக்டர் ஒன்று இருக்குல்ல அதை நான் கேட்டேன். நான் ஏன்னா மேனேஜர் சொன்னார்ல ஐசா அதை கேளுப்பா அப்படின்னு சொன்னேன். நான் அதை கேட்டேன். அதை கேட்டோடனே அவங்க அப்போ யாருக்கு தெரியும் நம்மளெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆமாம், அப்போ வந்து அவர் சேதுவே அப்போ பின்னாடி தான் நின்றுட்டு இருப்பேன், எனக்கு என்ன தெரியும் இப்போ. அப்போது நான் கேட்கும்போது வந்து அவங்க கோ டைரக்டர் அவங்க அசோசியேட் டைரக்டர்லாம் வந்து அதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க தான்ப்பா பண்ணணும், சும்மா இருப்பா உனக்கு இப்போ தான் இப்போ நடிக்க வர பின்னாடி நில்லு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி. அப்பா வந்து என்னை அப்படி அழுதுட்டேன், அழுதுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்பாட்ட போயிட்டு இந்த மாதிரப்பா எனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சுப்பா அப்படின்னு. லக்ஷ்மி மேக்கர்ஸ் இன்றைக்கி இந்த நாவும் இருக்கா அசோக் நகர் ஒரு மாதிரி ஒரு 1 ஹவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு ரூமை சத்திட்டு அழுக ஆரம்பிச்சு, என்னை வச்சு படம் எடுப்பே முடியாது, எவனோ படம் பண்ணிகிட்டு இருக்கான், நீ யாரு யாருக்கோ ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருக்க, நீ எல்லாத்துக்கும் ஃபினான்ஸ் பண்ணுற, ஏன்ப்பா இப்படி பண்ணுற, நீ என்னை வச்சு படம் எடுப்பான்னு ஒரே அழுக. என் அம்மா வந்து பிள்ளைய வச்சு ஒரு படம் எடுத்தா என்ன எடுப்போம் வா அப்படின்னு சொன்னோடனே அடுத்த நாள் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் போகிறேன். போயிட்டு அவங்கள்ட்ட போய் செல்வராகவன் சார் டைரக்டரை பார்க்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா கூட வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி விட்டாங்க. உடனே போயிட்டு உட்காந்துட்டு செல்வராகவன் சாரை பார்க்கணும் அப்படின்னு மேலே வந்து பார்த்தேன். அண்ணே இருந்தாங்க, 2,000 ரூபா எனக்கு அட்வான்ஸ் வேணாம், ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க, நான் படம் பண்ணல, நானே ஹீரோவாக படிக்கிறேன், என்னைக்காச்சும் நீங்கள் வந்து இப்படியே சொன்னேன். அவர்கிட்ட அதை சொல்லும் போது செல்வராகவன் சார்கிட்ட சொல்லும்போது, சார் கண்டிப்பாக வந்து உங்கள் டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவர் இந்த துழுவது இளமை பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அதை ஆசைப்பட்டு தான் வந்தேன், பட் பின்னாடி இருக்கிறலாம் வேணாண்ணே, நான் வந்து நான் அப்புறம் நடிச்சுக்கிறேன் அப்படி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோட்டோஷூட்டு மெரினால் எடுக்கிறாங்க, குதிரையில் போகிறேன், அப்புறம் ஃபோட்டோஷூட் எடுக்கிறாங்க, எல்லாம் வச்சுட்டு ஒரு பாயிண்ட் பாண்டியன் மாஸ்டர்கிட்ட கிளாஸ் போகிறேன், ஆக்டிங் கோர்சஸ் போகிறேன், எல்லாம் பண்ணேன். ஒரு 6 மாதம் கழித்து அப்பா கூப்பிட்டு இப்போ வேணாம் படி அப்படின்னு, வேலையை பாரு பிஸ்னஸ் பாரு அப்படின்னு சொன்னே அப்படியே அதோட ட்ராப் பண்ணி அப்படி 15 வருஷம் போயிடுச்சு, மறந்துட்டேன். அந்த ஆனால் அப்பப்போ இந்த சினிமாக்காரை வந்து எட்டி பார்ப்பான், எவனா ஒருத்தன் கூப்பிட்டு 1,00,000 ரூபா கொடு 50,000 ரூபா கொடு நடிக்க வைக்கிறேன்னு பையன் போய் அப்பாவுக்கு தெரியாம ஒரு 50,000 கொடுத்துட்டு அப்படியே ஏமாந்துருக்கீங்க. ஆமா, இல்லை அதில் ஏகப்பட்டது ஏமாறுறதோட எனக்காக நான் கொடுத்த 50,000 ரூபாய்க்கு ஒரு படம் எடுப்பேன். ஸோ அதை வச்சு ஒரு 2 நாள் ஷூட் எடுப்பாங்க, பரபரப்பாக இருக்கும், எதை பண்ணுன்னு அடுத்த நாள் பார்த்தா கம்பெனியே இருக்காது, என்னடா.
ஸோ அப்படி உள்ள ஒரு காலகட்டம், அதே சினிமா வந்து கைவிடாம ஒரு நம்பிக்கை அப்பப்போ அறிந்த மாதிரி ஆள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரிசையா ஹிட் ஆயிட்டே இருக்கு. அப்புறம் ஓகே பாலகுமாரா ஹிட்டு, சூதுகவம் ஹிட்டு, எல்லாமே அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷன் ஹிட்டு. அப்படியே ஒரு கடவுள் ஒரு அமைப்பை கொண்டு போகிறாரு. பரதேசியும் பரதேசி ஹிட் ஆச்சு பாலா சார். அதுதான் எனக்கு கெரியர் சேஞ்ச் ஆச்சு. அது இருக்குது, விதியில் வந்து இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. பூர்ணா, நீங்கள் வந்து இப்போ பிசாஸ் 2 பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ ஒன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா, ஆண்ட்ரியா வந்து அந்த மூவியில் வந்து சம் சீன்ஸ் நியூடாக நடிக்கிறதா அப்படின்ட்டுருக்கு. ஸோ இது வந்து ஃபாரின் இன்டர்நேஷ்னல் மூவிஸில் இது அக்செப்டபிள், தமிழ் ஆடியன்ஸுக்கு இதை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரியான சீன்ஸ்? மீன் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, ஐ அம் நாட் ஷுர் பட் நான் இல்லை நான் என்ன மீன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் கண்டென்ட்டில் பார்க்கும்போது நாங்கள் கண்டென்ட்டாக பார்க்குறாங்க, மூவியை பார்க்குறாங்க. ஸோ இப்படியாப்பட்ட சீன்ஸ்னால் இப்போ தமிழ் ஆடியன்ஸோ இல்லை நம்ம டவுன் சவுத்தில் இருக்கிறவங்களோ அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியாது, உண்மையாக எனக்கு தெரியாது. என்னென்னா அது வந்து டிரெக்டரோட அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு தேவையோ இல்லையோ அதுதான் எனக்கு தெரியும். சார் பஸ் அதனால தான் கேட்டேன். பட் ஐ ரியலி டோன்ட் நோ, இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் டிரெக்டர்ஸ் சாய்ஸ் இல்லை. அது இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும், அது வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றதுல நான் இல்லை உண்மையாக சொல்றதுக்கு. இப்போ தமிழ் மூவிஸ் வந்து இப்படிதான் இருக்கணும், மலையாள மூவிஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படி நினைச்சிட்டு இப்போ எல்லாமே மாறிட்டாங்க. எல்லாம் முன்னாடி எல்லாம் வந்து ஹீரோயின்ஸ் பிக்கினி வந்து ஒரு படத்துல போடணும்னா இட் இஸ் அ பிக் டாக். ஆனா இப்போ வந்து சோசியல் மீடியால ஒரு நார்மல் டிரெஸ்ஸா தான் பிக்கினி போட்டோஷூட் வருது எல்லா ஆர்டிஸ்டுக்கும். எல்லா ஆர்டிஸ்டும் இப்ப வர ஈவன் நியூ கிட்ஸா இருக்கட்டும், ஃபார் தேம் இட் இஸ் வெரி கேஷுவல் டிரெஸ். அதே வந்து யூனோ முன்னாடி எல்லாம் வந்து ஒரு பிக்கினியில ஒரு சாங் வேணும், ஒரு ஷார்ட் வேணும்னா இட் இஸ் அ டாக் இல்ல. சோ அது மாறிட்டாங்க, சென்சேஷன், இட்ஸ் அ சென்சேஷன். பட் நவ யூ சீ வென் தே கோ ஃபார் சம் வெகேஷன் ஓன்லி தே ஆர் போஸ்டிங் போட்டோஸ் லைக் தட். சோ அந்த இதெல்லாம் everything has been changed. So and the confidence ipo irukkira pasangalukku irukkira confidence ellame change aayittu irukku. So illa idhila neenga நம்ம விசித்திரன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங் இருக்கும், லவ் சாங் இருக்கும், மலையாளத்துல லிப் லாக் இருக்கும். சோ தமிழ்லயே வந்து வரணும், அது நடிக்கிறது யாருன்னா மதுசாலினி. அப்போ மதுசாலினி ஜென்ரலாக அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்போ பாலா சார்கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணுறோம், பாலா சார்கிட்ட சொல்கிறோம், அப்புறம் அந்த கதைக்கு தேவைப்படுதாடா, ஏன்னா அடுத்த ஷார்ட் அவளை காமிக்கும் போது புழு வச்சு அந்த மாதிரி கிடப்பா. ஸோ இந்த இந்த உடம்பையா நம்ம அந்த அந்த தாட் இருக்கணும் எல்லாத்துக்கும். ஸோ அது மஸ்ட்டு அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கப்புறம் அவன்கிட்ட சொன்னோடனே அவன் மதுசாலினி வந்து ஓகே சொன்னான். ஓகே, ஆமாம்மா கண்டிப்பாக அதில் இது இல்லை, அந்த படம் கேட்குது, அந்த கண்டென்ட் கேட்குது. டைரக்டர் கன்வின்ஸ்டு, மிகப்பெரிய டைரக்டர் பத்மகுமார் சார். பாலா சார் வந்து அது இது சரி அப்படி, அதுக்கப்புறம் தான் அது. ஸோ அதனால வந்து தட் இஸ் நத்திங் ராங் இன் யா. மலையாள மூவிஸ் எல்லாம் ஒரு கிஸ் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இருந்தது. ஆனா வந்து இப்போ வந்து மலையாள மூவிஸ் ஆல்மோஸ்ட் நியூ ஜெனரேஷன் ஃபிலிம்ஸ் லிப் லாக்ஸ் இல்லாம மூவி இருக்கானே டவுட். ஓகே ஃபைன். அண்ட் சோ இட் சேஞ்சஸ் எவ்ரிதிங் சேஞ்சஸ். இப்போ இன்னைக்கு இருக்க சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் இல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம் நெட்ஃபிளிக்ஸ் நிறைய வந்துச்சு. ஸோ இதுல வந்து நல்ல கண்டென்ட் வந்து தேடி தேடி பார்த்து, அது என்னன்னு தெரியலனா கூட தேடி பார்த்து, இல்ல வேற ஏதாவது ஓடிடிக்கு போயிட்டு பாக்குற ஆடியன்ஸ் நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னும் பொழுது நம்ம ஒரு படத்தை வந்து இப்படி ரிவ்யூ பண்ணக்கூடாது, அப்படி ரிவ்யூ பண்ணக்கூடாது, ஒரு நல்ல கண்டென்ட் தான் டெஃபினட்டா இப்போ நல்லா இல்லைன்னு சொல்ற எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு அதை என்கரேஜ் பண்ண போறாங்க, என்ஜாய் பண்ண போறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு இவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறது ரைட்டுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி தான் ரிவ்யூ பண்ணனும் அப்படி தான் பண்ணனும் அப்படினு சொல்ல வரல. இல்ல எந்த ரிவ்யூ நம்ம கட்டுப்பாடு சி ரைட்ஸ் டு டாக் அப்படின்னே. அப்போ உங்களுக்கு யாருமே வந்து ரிவ்யூவர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண யாருமே முயற்சி பண்ணல. ஓகே, ரிவ்யூவர்ஸ் வந்து அவங்கள பார்த்து என்ன கரெக்ட் பண்ணியிருக்கேன், என்ன சார்ந்த கரெக்ட் பண்ணியிருக்காங்க. பல டைரக்டர்ஸ் வந்து ரிவ்யூஸோட உட்காந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பார்ப்பாங்க, யாரோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்து, ஓ நம்ம இதை தப்பு பண்ணிக்கோமா, இப்படி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் இருக்கு. ஸோ அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் எனி கேரக்டர், ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணும்போது
அந்த பர்டிகுலர் ஆக்டர் வந்து ஒரு ஒரு ஃபேன்ஸ்னால கடவுள் மாதிரி போட்டக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து பண்ணும்போது பேக்ஃபயர் ஆயிரும். பேக்ஃபயர் ஆகி அது ஒரு பெரிய இஷ்யூவாக வரும். அதை ரிவ்யூவர் வந்து எப்படி வேணாலும் அவங்க கமெண்ட் பண்ணலாம், ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை இந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு. ஏன்னா தேர் ஆல்சோ இந்த சேம் டெரிட்டரி தான், இதில் வர்ற சர்க்கிள் தான் திருப்பி சுற்றி அவங்களுக்கு படம் வந்தால் தான் அவங்களுக்கு ரிவ்யூ பண்ண முடியும். படமே இல்லைனா என்ன பண்ண முடியும்? எல்லாரும் இந்த எல்லாரும் தங்கத்தை விற்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, தங்கமா தகரமானு மக்கள் பார்த்து தான் நான் சொல்லணும். அப்போ அவங்களோட ரிவ்யூவோட ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இந்த ஒரு ஒரு படத்தோட அந்த பாடி ஷேமிங் மாதிரியான விஷயங்கள்ல அதை மட்டும்தான், அதை மட்டும்தான் தவிர தவிர மிச்சப்படி எந்த ஒரு ரிவ்யூஸ் வந்து தே ஹாவ் ஹை ரெஸ்பெக்ட் ரிகார்ட்ஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஆக்டர் அப்படின்னும் போது பர்டிகுலரா நீங்க ஸோ மென்டலா வந்து இந்த மாதிரி ஏஜ்டான கேரக்டர் பண்ணும்போது எப்படி எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க? ஸோ இப்போ வீட்லயா இருக்கட்டும் இல்ல செட்ல வரும்போது அந்த 40+ எப்படி தாட் சேஞ்ச் ஏதாவது நடக்குமா? ஜஸ்ட் ஒரு மேக்கப்போட அது இருக்குமா? அது எப்படி நடக்கும்? ஆக்சுவலி நான் வந்து என் அம்மா தான் பார்த்தேன். என் அம்மா வந்து எப்படி உட்காரும் எப்படி பேசுவாங்க. இப்போ என் அம்மா வந்து அழுகும் போது நான் இந்த ஜோசப் கேரக்டர் பண்ணணும், இந்த கேரக்டர் நான் ஸ்டெல்லா கேரக்டர் பண்ணணும்னு நினைக்கும் போது ஐ யூஸ் டு நோட்டீஸ் த பீப்புள் ஹூ இஸ் லைக் 40+ வென் தி டாக் ஹவு தே வில் டாக். அவங்க ஒரு சாரி இல்லைன்னா அவரை வந்து யூனோ ஹவு மை மதர் கிரை யூனோ மேபி நான் என்னோட ஏஜ்ல அழுகிற மாதிரி அம்மா அழுவ மாட்டாங்க. ஸோ அதுதான் நான் வச்சோம். அண்ட் ஐ டிபெண்ட் ஆன் மை டைரக்டர், அவரும் எனக்கு ஒரு சஜஷன்ஸ் கொடுப்பாங்கல்ல. ஸோ அதுதான் நான் வந்து எப்பவுமே இப்போ நான் சவரகதி பண்ணும்போது அதுதான் பண்ணியிருந்தோம். ஒரு பிரெக்னன்சி பண்ணும்போது ஐ தாட் ஆல் மை சிஸ்டர்ஸ், ஏன்னா வந்து என்னோட சிஸ்டர்ஸ் பிரெக்னெண்டா இருக்கும்போது எப்படி இருந்தது, அவங்க எப்படி நடந்தாங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் சும்மா போயிட்டே இருக்கும், இந்த என்ன கைனகாலஜிஸ்ட் அந்த ஏரியாவில் பிரெக்னன்சி லேடிஸ் எல்லாம் எப்படி உட்கார்ந்து விசிட் பண்ணி பார்ப்பீங்க ரெகுலரா அந்த டைம்ல? அந்த டைம்ல என்னன்னா, அண்ட் நான் சர் வந்து சொன்னாங்க லைக் யூனோ அவ்வளோ கேஜி இருந்தா தான் என்னால அந்த வாக்கிங் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ சம் கேரக்டர்ஸ் நம்ம பண்ணும்போது எஸ் என்னன்னா நம்ம படம் பார்த்துட்டு ஆப்வியஸ்லி ஒரு 40+ கேரக்டர் பண்ணும்போது அது வந்து எனக்கு பேக் ஃபயர் செக் பண்ணக்கூடாது, உண்மை இதுக்கு இந்த ஏஜான கேரக்டர் பண்ணிருக்காங்க வேணாம்னு சொல்லக்கூடாது, அழகாவும் இருக்கணும். ஐ திங்க் மை வெற்றி சார் இஸ் டன் அ குட் ஜாப், என்ன வந்து அந்த ஓல்டான கேட்டதுல ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அதுதான் பிரியாரிட்டி, கரெக்டா? எஸ் ஏ, அதுவும் இல்லாம ஒரு சீக்வன்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து நான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டு நான் ஒரு டெசிஷன் பண்ணணும், அந்த டயலாக் சொல்லிட்டு நான் அழுகும் போது அந்த ஸ்பெக்ஸ் எடுக்கிற விதம் அதெல்லாம் வந்து we connect with someone. எனக்கு ஸ்பெக்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் வந்து என்னோட கிராண்ட்மா கனெக்ட் ஆயிடும், because she wears நமக்கு தெரிஞ்சவங்களே இருக்கும்ல நிறைய பேர். கண்டிப்பா. சோ அப்படி ஏதாவது கனெக்ட் பண்ணி விடுவோம். இப்போ ஒரு ஹீரோவா இருக்கீங்க இல்ல ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரை பிடிக்கும், எந்த நடிகரை பிடிக்கும்னு உங்களோட பர்சனல் சாய்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து பப்ளிக் ஃபோரம்ல சொல்றது வந்து அது பர்ஃபெக்ட்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதன் மூலமா வந்து நீங்க இந்த ரசிகர் அப்படின்னு உங்களை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால சொல்ல வர பப்ளிக் ஃபோரம்ல நம்ம இந்த இவருடைய ரசிகர் அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளோ பிளஸ்ன்னு நினைக்கிறீங்க, அதில் என்ன மைனஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சில பேர் வந்து ரியல் லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஒரு நடிகனுக்கு மேலே ஒருத்தரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் கேரக்டர், மனசார அக்செப்ட் பண்ணிக்கிற கேரக்டர். அதனால தான் எம்ஜிஆரோட ஃபோட்டோ வந்து கையில் குத்திப்பாங்க, கலைஞரோட இதை குத்திப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள நடிகரையும் தாண்டி அவங்கள வந்து மனசுக்குள்ளே இது பண்ணும்போது. நான் என்டர் ஆகும்போது ஃபஸ்ட்டு படத்தில் நான் வந்து பில்லா பாண்டி அஜித் சாரை வச்சு நான் எடுத்து படம் எடுத்து அதை வச்சு இது பண்ணணும் அப்படின்னு வந்து பண்ணியிருந்து, இப்போ வந்து நான் அஜித் சாரை இது அதெல்லாம் பேசாமல் நான் வந்து இது மட்டும் பேசுறது அவரை பற்றி பண்ணுறதுன்னு இல்லை. இன்றைக்கி நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கோம். ஐ மீன் டு ப்ரொடியூசர் கவுன்சில் வைஸ் பிரசிடென்ட், ஐ மீன் டு ஆக்டர், ஐ எம் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆல்சோ ஐ மீன் டு பாலிடிக்ஸ். ஸோ இந்த பொசிஷனில் வந்துட்டு ஒரு நடிகரை வந்து அவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுலையும், ஏன்னா அவரோட பர்சனாலிட்டி எனக்கு பிடிக்கும், அவரோட நடந்துக்கிற விதம் பிடிக்கும், அவர் ஃபேமிலியை ட்ரீட் பண்ணுற விதம் பிடிக்கும், அவரோட இன்றைய காலகட்டத்தின் அவரோட என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து ஒரு கார்டியனாக அவர் செயல்படுறார். என்ன மாதிரி வந்து சாதாரணமாக இல்லை, என்னை மாதிரி தமிழில் ஒரு 1.5 கோடி பேர் அஜித் சாரோட ஃபேன் இருக்காங்க. 1.5 கோடி பேரில் யூ ஓன்ட் பிலீவ் 10,000 பீப்புள்ஸ் கிட்ட சாரோட பச்சையை குத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டனா அப்போ அவங்க வேலை என்னமோ இருக்கும், ஓகேங்களா? ஆனால் ஒருத்தன் அக்செப்ட் பண்ணி அங்கே குத்திருக்கான் அப்படின்னா அவன் மனசுக்குள்ளே வச்சுருக்கான். நான்
நாளைக்கு நான் தான் சொல்கிறேன்ல, விஜய் சார்கிட்ட போய் நடிச்சுட்டு இருந்தால் கூட விஜய் சாருக்கும் தெரியும் அஜித் சாரோட ஹார்ட் கோர் ஃபேன் அப்படிங்கிறது விஜய் தானே, விஜய் அண்ணனுக்கும் தெரியும். விஜய் அண்ணன் ரெஸ்பெக்ட் ரொம்ப அவர் மேலே மரியாதை இருக்கு எனக்கு, சரியா? இது வந்து இட் வோன்ட் சேஞ்ச். நாளைக்கு வந்து நான் புதுசாக வர்றேன், நீ வந்து அஜித் சாரை மறைச்சிட்டு நீ கால் சீட்டு வாடான்னு சொன்னால எனக்கு அப்படிலாம் வராதுல்ல. அது சில பேரை பிடிச்சிச்சுன்னா பிடிச்சது தாங்க, அது வந்து இந்த ஃபோரம்ல எப்படி இது ரியல் எஸ்டேட்ல அப்படிலாம் கிடையாது. நாளைக்கு நான் என்ன பொசிஷன்ல வந்தாலும் பிடிக்கும்னா பிடிக்கும் தான். ஓகே, ஸோ நைஸ். இந்த விசித்திரன் படம் வந்து நம்ம இந்த டெலிகாஸ்ட் ஆகும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம் தியேட்டர்ல. எனிவே உங்களோட இந்த படம் வெற்றி அடைஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு போயிட்டு ஸோ திரும்ப திரும்ப பார்த்து வெற்றி அடைறதுக்கு வாழ்த்துக்கள் மெகா டிவி சார்பாக. தேங்க்யூ. ஒரு பப்ளிக் எல்லாத்துக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், விசித்திரன் படம் எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள். எல்லா டாக்டர்ஸுமே அந்த கொரோனா டைம்லலாம் அவங்கள கடவுளாக கும்பிட்டுருக்கோம். இது வந்து ஒரு சில டாக்டர்கள் சில எல்லா துறையிலையும் வந்து இந்த மாதிரி வந்து கல்பரட்ஸ் இருப்பாங்க, பட் அதில் சில துறைகளோட பேஸ் பண்ண மெடிக்கல் மாஃபியா பற்றிய படம் இது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு படம் வருது. கண்டென்ட் வேணும்னு சொன்னீங்களே, அழகான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கு. எல்லா தியேட்டரில் வந்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.